आऊदु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। सूरा अल गाशिया मूल्घड़ित्तल। मूल्घड़ित्तலை பற்றி நீர் அறிந்திருக்கின்றீரா? முகங்கள் அந்நாளில் இழிவுற்றிருக்கும், கடுமையான வேலை செய்து கொண்டும் களைப்புற்றவாறும் கொழுந்து விட்டறிகின்ற ஒரு நரக நெருப்பில் துன்புற்றுக் கொண்டிருந்தவாறும் தகிக்கின்றதோர் ஊற்றிலிருந்து அருந்திக் கொண்டிருந்தவாறும் பயனற்ற வகைகளை தவிர அவர்களுக்கு உணவுதுவும் இருக்காது, அது ஒருபோதும் ஊட்டமளிக்காது, அன்றி பசியையும் தணிக்காது. மற்ற முகங்கள் அந்நாளில் உல்லாசம் நிறைந்ததாக இருக்கும், தங்களுடைய காரியங்களால் திருப்தி அடைந்தவையாக, மேன்மையானதொரு சுவனத்தில். அபத்தமான எதுவும் அதனில் செவியுறப்படாது, அதனுள் ஓர் ஊற்று பொங்குகின்றது, அதனுள் ஆடம்பரமான ஆசனங்கள் இருக்கின்றன, மேலும் பானங்கள் கிடைக்கும்படி செய்யப்படும், மேலும் கூஜாக்கள் வரிசைகளில், மேலும் எங்கெங்கிலும் கம்பளங்கள். ஒட்டகத்தையும் அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்பதையும் பற்றியும் அவர்கள் ஏன் சிந்தித்து பார்க்கக்கூடாது? மேலும் ஆகாயத்தையும் எவ்வாறு அது உயர்த்தப்பட்டுள்ளது எனவும், மேலும் மலைகளையும் அவை எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டுள்ளன எனவும், மேலும் பூமியும் அது எவ்வாறு கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது எனவும் நீர் நினைவூட்ட வேண்டும். ஏனெனில் இது இறைப்பணி, இந்த நினைவூட்டலை சேர்ப்பிப்பதே உமது இறைப்பணி. அவர்கள் மீது உமக்கு சக்தி எதுவும் கிடையாது. திரும்பிச் சென்று நம்ப மறுத்து விடுபவர்களை பொறுத்தவரை கடவுள் அவர்களை மாபெரும் தண்டனைக்கு உட்படுத்துவார். அவர்களுடைய விதி, இறுதி விதி நம் வசமே உள்ளது. பின்னர் நாம் அவர்களை கணக்கு கொடுப்பதற்காக அழைப்போம்.